தையல் தொழில் செய்யும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எஸ் எஸ் டைலரிங் வணக்கம் இந்த வீடியோவில் இந்த புடவைக்கு ஏற்ப ப்ளவுஸ் பார்டரை வைத்து ஒரு அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு நெக் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க நான் இதனுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய உயரம் வந்து பதிமூணு இன்ச்சு இருக்குது நான் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன் மடிச்சடிக்க அகலை வந்து ஒம்பதரை இன்ச்சு இருக்குது சைடு ஆம்கோல் வந்து அஞ்சரை இன்ச்சு இருக்குது கழுத்தாகலம் ரெண்டரை இன்ச் வச்சுக்கிங்க இறக்கம் வந்து எட்டு இன்ச்சு இருக்குது இப்போ நான் ஸ்கேலால் அப்படியே கரெக்டாக கோடு போட்டுக்கிறேன் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வி சேஃபில் இப்போ வரைஞ்சிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணிக்குவோம் ஒன்று கம்மி பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கேலால் அப்படியே வி சேஃபில் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு இப்ப கட் பண்ணிக்குவோம் இப்ப ஆல்ரெடி நான் புடவையோட துணி கட் பண்ணி பஸ்டேன் இப்ப நம்ம ஸ்டிச் பண்றத பாப்போம் நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறது பிளவுஸுக்கு வந்து என்ன ரேட் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இப்போ நான் தச்சுட்ருக்கேன் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ்க்கு வந்து நான் நானூற்றி ஐம்பது ரூபா வந்து ரேட் போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வந்து கஸ்டமர் தான் வாங்கி கொடுத்தாங்க என்னுடைய வந்து ஃபீஸ் மட்டும் நானூற்றி ஐம்பது ரூபா இந்த டிசைனுக்கு வந்து நான் அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட் இயர் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம ப்ளவுஸ் வாங்கும்போதே வந்து சொல்லி ரேட்டை சொல்லி அமௌண்ட்டை சொல்லி வாங்குங்க ஒரு சிலர் வந்து அமௌண்ட்டை கம்மி பண்ணுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நம்ம அமௌண்ட்டை கம்மி பண்ணி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆரம்பகட்டத்தில் தைக்கிறவங்க வந்து கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கிங்க நல்லா ஃபினிஷிங் கரெக்டாக வந்து நல்லா ஃப்ளவு ப்ளவுஸ் வந்து அவங்க போடும்போது அக்யூரேட்டாக இருக்கிறவங்க நானூற்றி ஐம்பது ரூபாவே ரேட் போட்டுக்கலாம் அதனால் தவறு ஒன்றும் கிடையாது இப்போ நானாக என்கிட்ட வர கஸ்டமர் வந்து எப்போயுமே என்கிட்ட வந்து பேரம் பேச மாட்டாங்க நான் கேட்குற அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபினிஷிங் தான் முக்கியம் ரேட்டை வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க என்கிட்ட வர கஸ்டமர் வந்து அந்த அக்யூரேட்டாக இருக்கா ப்ளவுஸ் நம்ம போடும்போது ஃபினிஷிங்காக இருக்கா அவ அவங்க வந்து போட்டுட்டு போகும்போது யார் தைச்சாங்கன்னு கேட்கணும் அதே போல் நம்ம அக்யூரேட்டாக கரெக்டாக தைச்சு கொடுத்தோம் அப்படின்னாவே அவங்க அவங்க வந்து நம்ம கிட்ட பேரம் பேச மாட்டாங்க நம்ம கேட்குற அமௌண்ட்டை கரெக்டாக கொடுத்துருவாங்க இதே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இப்போ ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறவங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்கும் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா தைச்சதே சரியில்லை என்ன இவ்வளோ அமௌண்ட் கேட்குறீங்கன்னு ஒரு சில கஸ்டமர் சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தைச்சிக்குவோம் நல்லா கரெக்டாக தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லா இந்த ஃபினிஷிங் கரெக்டாக அக்யூரேட்டாக எந்த ஃபால்ட்டும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அமௌண்ட் வந்து சேர்த்தே வாங்கிக்கலாம் அதனால் எந்த தப்புமே கிடையாது முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கே வந்து எண்பது ரூபாவாவது மினிமம் வாங்க பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து காலையிலேருந்து ஒரு மூணு ப்ளவுஸ் தைச்சி கொக்கி கட்டி அதை கொடுக்கறதுக்குள்ளேயே நமக்கு எவ்வளோ டயர்ட் நமக்கு தான் தெரியும் அதை கஸ்டமர்கிட்ட நம்ம தான் புரிய வைக்கணும் கஸ்டமர் எதிர்பார்க்கிற மாதிரி முடிஞ்ச அளவு தைச்சி கொடுத்திங்கனாவே அமௌண்ட் வந்து எப்போயுமே குறைக்க மாட்டாங்க கரெக்டாக அந்த அமௌண்ட் வந்துடும் நார்மல் ப்ளவுஸுக்கு சாதா ப்ளவுஸுக்கு எண்பது ரூபா வாங்குங்க அதே கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு நூறுரூபா வாங்குங்க இதே கொஞ்சம் வில்லேஜில் ஒரு கிராமத்தில் தைக்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ சிட்டியில் தைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்க்கு வந்து எல்லாருமே வந்து நூறுரூபா தான் வாங்கிட்டுருக்காங்க இதே லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கேன்வாஸ் உள்ளே எதுவும் கொடுக்கலன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுரூவா தாராளமாக வாங்கலாம் அதனால் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது எப்பயுமே வந்து நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட நம் அவங்க துணி கொடுக்கும்போதே சொல்லிடுங்க வந்து இதே இதே போல் ரேட்டு அப்படின்னு அமௌண்ட்டை சொல்லிடுங்க அப்படி பேரம் பேசுகிற கஸ்டமராக இருந்ததுன்னா அளவு கொஞ்சம் இதாங்க ரேட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம வந்து இதில் தையல் தொழிலில் இருக்கிறதே வந்து நம்ம சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்ம இதை கற்றுக்கிட்டதே அந்த காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சாய்ந்தரத்துக்குள்ளே ஒரு நாலு ப்ளவுஸ் அதை வந்து தச்சு அதே பட்டன் வச்ச ப்ளவுஸ்னால் அதை தைச்சி அதை காஜா பட்டன் கட்டி நம்ம வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்குள்ளே நமக்கு எவ்வளோ டயர்ட் ஆகுதுங்கிறது தெரியும் நமக்கே தெரியும் இப்போ கஸ்டமர் வந்து ரேட்டை அமௌண்ட்டை கம்மி பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தான் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் இதே மாதிரி மெட்டீரியல் ஏறி ஏறிருச்சிங்க இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொக்கி பாக்கெட்லாம் அஞ்சு ரூபா ஆறுரூபா இருந்தது இப்போ பத்து ரூபாய் ஆயிடுச்சு நூலே மூணு ரூபா ரூபா விற்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபா சொல்கிறேன் 라가네 இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கஸ்டமர்கிட்ட ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன்னா கரெக்டாக ஓவர்லாக் போட்டு நல்லா தேய்ச்சி அயன் பண்ணி அவங்கக்கிட்ட நல்லா கொக்கியும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பித்தளை கொக்கி இருக்கு பாருங்க அதே போல் கொக்கி வைப்பேன் அது கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் இப்போ இந்த இரும்புல வந்து நம்ம கொக்கி வைக்கும்போது அது வந்து சட்னாக மக்கி போயிடும் இதே வந்து இப்போ கோல்டு கலர் கொக்கி வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப நாளைக்கு வரும் அதனால் இப்போ நான் தச்சு கொடுக்குற ப்ளவுஸ் கிழிஞ்சாலும் என்னோட தையல் கிளியாகவும் கிளியாது ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கிறதுனால நான் என்ன அமௌண்ட் கேட்டாலும் என்னோட கஸ்டமர் வந்து யாரும் பேரம் பேச மாட்டாங்க இந்த அமௌண்ட்டுங்கன்னு சொன்னால் கரெக்டாக கொடுத்துருவாங்க யாராவது புதுசாக ஒரு சிலர் கொடுக்குறவங்க இவ்வளோ அமௌண்ட்டாக அப்படின்னு கேட்பாங்க நான் அவங்கக்கிட்ட நான் எடுத்து புரிய வச்சுருவேன் இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் ஏறிடுச்சிங்க இதே மாதிரி சொன்னேன்னா சரின்னு புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் தான் எடுத்துவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சு ஒரு ப்ளவுஸ்க்கு இவ்வளோன்னு கஸ்டமர்ட்ட நீங்கள் தான் எடுத்து புரிய வைக்கணும் நம்ம பேசுகிற விதத்தில் தான் இருக்குது அவங்க ரேட்டை கம்மி பண்ணுறதும் கூடுதலாக அவங்க நீங்கள் கூடுதலாக கேட்டால் அவங்க கம்மி பண்ணுறதும் கம்மி பண்ணாதும் நீங்கள் நம்ம பேசுகிற விதத்தில் தான் இருக்குது வந்து இப்போ நல்லா உங்களுக்கு வேலை தொழில் தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா நம்ம எந்த ஊர் போனாலும் சரி நம்மளை தேடி கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருவாங்க இப்போ என்னெல்லாம் நான்னா வெளியூரில் இப்போ எந்த கிராமத்தில் போய் டைலர் கடை வச்சாலும் கஸ்டமரை வந்து எப்படி பேசி நம்ம பக்கம் துணி கொடுக்குற மாதிரி அவங்கள நம்ம பக்கம் இழுத்து கொண்டு வரங்கிறத வாய்ப்பு எனக்கு நல்லாவே தெரியும் போல் நம்ம ஃபினிஷிங் மட்டும் கரெக்டாக இருக்கணும் அவங்க வந்து எதிர்பார்க்கறது வந்து நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா இப்போ நாற்பது வயசுக்கு மேற்கொண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கப் ஷேப் ஒரு சிலர் கரெக்டாக முன்னாடி ஷார்ப்பாக கேட்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிடிக்காது இதேமாதிரி எனக்கு வேண்டாவே வேண்டான்னு சொல்லிடுவாங்க அவங்க கிட்ட முதல்ல அவங்க எதிர்பார்ப்பை ஃபஸ்ட்டே கேட்டுக்கணும் நம்ம தைச்சி கொடுத்த பிறகு அவங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கணும் அதே போல் தச்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேட்குற அமௌண்ட் கொடுத்து திருப்பாங்க ஒவ்வொருத்தரும் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் வீடியோவில் போயிடுவோம் இப்போ பாருங்கள் நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இப்போ அந்த புடவையோட பார்டர் பாருங்க பாருங்கள் இதுலருந்து நம்ம ஆம்கோள்லேருந்து பாருங்க நான் கரெக்டாக வீ ஷேப்பில் கொண்டு வந்துடுறேன் இன்னொன்று சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க வந்து நீங்கள் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்க்கு வந்து இரநூத்தி பத்து ரூபா ரேட் சொல்லியிருந்தீங்களே வந்து நம்ம லைனிங் துணி வாங்கி இரநூத்தி பத்து ரூபாவா இல்லை அவங்க வாங்கி கஸ்டமர் வாங்கி கொடுத்து இரநூத்தி பத்து ரூபாவான்னு கேட்டிருந்தாங்க கஸ்டமர் துணி வாங்கி கொடுத்து தான் நான் இரநூத்தி பத்து ரூபா இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே துணி வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து நல்லா ஹாட்டனில் எடுத்தோம்னா ஒரு ப்ளவுஸ் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வரும் அதில் வந்து நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது அதனால் அவங்களே வந்து லைனிங் ப்ளவுஸ் வாங்கி கொடுத்துருவாங்க கட்ட கூட லைனிங் ப்ளவுஸ் இருக்கு அந்த உள்ள அமௌண்ட்டை அவங்க தனியாக கொடுத்துருவாங்க தையல் குழி மட்டும் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு நான் ஓவர் லாக்கு தான் அந்த பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறது ஓவர் லாக் வேண்டான்னு சொன்னாங்கன்னா இரநூறுபா வாங்கிக்குவேன் அதே போல வாங்கிக்கோங்க இப்போ பாருங்க இந்த புடவையோட பார்டரை கரெக்டாக சென்டர் பண்ணி நான் தச்சிட்டு வரேன் இந்த நெக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான நெக் மாடல் தான் இதில் வந்து நான் உள்ள கேன்வாஸ் எதுவுமே கொடுக்க கிடையாது இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் க இது ஹேண்டுக்கும் வந்து பாருங்க இந்த புடவைக்கு ஏற்ப நான் கஸ்டமர் சொன்ன மாதிரியே மேலே இந்த லேஸை கொடுத்துக்கிறேன் கொஞ்சம் புடவையோட கலர் வர மாதிரி லேஸ் அட்டாச் பண்ண சொன்னாங்க அதனால புடவையோட கலர் வர மாதிரி நான் லேஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன் அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட் வரும்போது மட்டும் மடக்கிக்கிங்க லேஸை இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைன் லேஸ் வச்சிட்டேன் எப்பயுமே லேஸ் வச்சு தச்சு முடித்த பிறகு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஓரத்தில் ஒரு தையல் மட்டும் ஓட்டிக்கிங்க எப்பயும் ஒன் சைடு மட்டும் நம்ம தையல் ஓட்டினா அந்த லேஸ் தூக்குற மாதிரி இருக்கும் எப்பயுமே ரெண்டு வரி தையல் ஓட்டிக்கிங்க ரெண்டு லைன் தையல் ஓட்டிக்கிட்டு அடுத்து பாருங்கள் மறுபடியும் நான் கொஞ்சம் இந்த லேஸ் அடியில் கொஞ்சம் பட்டையாக இருக்கிறத கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு நிறைய பேர் வந்து இப்போ கமெண்ட்டில் கேட்டது ஷர்ட்டு வீ வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க ஜென்ஸ் ஷர்ட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஜென்ஸ் ஷர்ட்டு நான் கண் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஜென்ஸ் ஷர்ட்டு கற்றுக்குங்க ஏன்னா ப்ளவுஸோடு பார்த்திங்கன்னா நமக்கு ஷர்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் வந்து இப்போ ஜென்ஸ் ஷர்ட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா ட்ராயர் ஷர்ட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா நல்ல யூனிஃபார்ம் சீசனில் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் கவுன் ஷர்ட்டு இந்த சுடி கோட்டு இதே போல் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா நம்ம யூனிஃபார்ம் சீசன்லாம் ஒரு செட்டுக்கு நானூறுபா வாங்கலாம் நமக்கு தீபாவளி பொங்கலை விட பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சீசனில் தான் நமக்கு அதிக வருமானம் வரும் அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஜென்ஸ் ஷர்ட்டு கட்டாயம் நான் கட்டிங் ஸ்டிச்சிங் உங்களுக்காக நான் டைம் ஒதுக்கி நான் உங்களுக்கு அந்த வீடியோ தெளிவாக நான் அடுத்தடுத்து வர ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துக்கிட்டு வரேன் எல்லாரும் வந்து கொஞ்சம் சோர்வு இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பாக தைங்க தையல் தொழிலில் கண்டிப்பாக எல்லாருமே ஜெயிக்கலாம் ஆனால் வந்து எப்போ ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாலும் கொஞ்சம் டைம் வேஸ்ட்டு பண்ணாமல் வந்து தைச்சி முடித்ததை அளந்து பார்த்து கொடுங்க அதனால தான் அடிக்கடி நான் இதையே இருக்கேன் நம்ம தைக்கிறது பெருசு இல்லை அதை கரெக்டாக தைச்சிருக்கோமான்னு ஒரு நிமிஷம் அளந்து பார்க்கணும் இப்போ பாருங்கன்னு அதை தைச்சி முடிச்சிட்டேன் பேக்கு தைச்சி முடிச்சுட்டு டிசைன் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டேன் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாண்டல் கலர் பாருங்க ஃபெஃபி பேண்ட் போட்டு ஒரு சாண்டல் கலர் பூ வந்து ஒட்டிக்கிறேன் இதுக்கு வந்து நான் ஃபீஸ் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா வாங்கியிருக்கேன் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் தான் வாங்கி கொடுத்தாங்க இதுக்கு வந்து ஹேண்டுக்குன்னு டிசைன் இருக்கு நான் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இப்போ இந்த நெக் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நெக் மாடல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் இந்த ஹேண்ட் டிசைனும் போடுறேன் பாருங்க எவ்வளோ லுக்காக சிம்பிளாகவும் இருக்குது நல்ல லுக்காகவும் இருக்குது ஏதாவது ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த நெக் டிசைன் வந்து பாருங்கள் நீட்டாக இருக்கும்